வெல்கம் டு அறுசுவை விருந்து. இப்போ நம்ம தயாரிக்க போகிறது வெல்லம் சுக்கு பானகம். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து வெல்லம் 50 கிராம், சுக்கு அதை வந்து நாங்கள் சுக்கை வந்து நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்து வச்சுருக்குறோம், ஏலக்காய் தூள், எலுமிச்சம்பழம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த 50 கிராம் வெல்லத்தில் 1¼ டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த வெல்லத்தை கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு இந்த வெள்ளை கரைசலை நல்லா லைட்டாக ஒரு கொதி வர வரையும் கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த பானகத்தில் இந்த கரைசலில் வெள்ளமெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இந்த கரைசலை இறக்கி நல்லா சூடு போகிற வரைக்கும் கரைசலை ஆற வச்சுக்கலாம். நம்ம இங்கே வச்சிருக்கிற இந்த ஆற வச்சிருந்த இந்த இது வெள்ளை கரைசலை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூட 2 சிட்டிகை சுக்குப்பொடி போட்டுட்டு அதில் 1 சிட்டிகை ஏலக்காய் தூளை போட்டுடணும். இப்போ இதோட ஃப்ரிட்ஜ் வாட்டரை ஒரு 1/2 டம்ளர் அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதனோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன பழமாக ஒரு 1/2 பழத்தை பிழிஞ்சுக்கலாம். இப்பொழுது சுவையான ஒரு பானகம் தயார். இது வந்து உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணி வெயிலில் நல்லா அலைஞ்சி திரிஞ்சு ஒரு தலைவலியோடு வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த சுக்கு பொடி இதெல்லாம் சேர்ந்து அந்த தலைவலியை போக்கி உடம்புக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த பானகத்தை குடிச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அறுசுவை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.